சிடிசிக்கும் இன்ஹான் சேலரிக்கும் என்ன வித்தியாசம்? இதை தெரிஞ்சால் நீங்கள் பிஸ்தா. எக்ஸ்பெக்டட் சிடிசிக்கும் கரண்ட் சிடிசிக்கும் என்ன வித்தியாசம்? இது தெரிஞ்சால் நீங்கள் பலே கில்லாடி. இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, சிடிசி, இன்ஹேண்ட், எல்லாமே கம்பெனி நம்மளை ஏமாற்ற கண்டுபிடிச்ச புது ஆயுதங்கள். கடைசி வரைக்கும் நம்ம, அதாவது எம்ப்ளாயிஸை, குழப்பத்திலே வச்சிருக்கணும். அதுதான் அவங்களுடைய மோட்டோ. நம்ம பாக்கெட்டுக்கு ஒரு சல்லி காசும் வந்துடக்கூடாது. இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள டேட்டா, ரெக்கார்டில் உள்ள டேட்டா. எம்ப்ளாயோட லாஸ்ட் சேலரியை சொன்னாதான் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான் ஹச்ஆர். ஆனால் அந்த பொசிஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம பொழப்பு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரில. கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இன்ஜினியரிங் படித்து ஒரு ஆள் ஆகிடலான்னு பார்த்தா இவங்க விட மாட்டாங்க போல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ப்ளாயீஸ் எப்படி லாயலாக அவங்க லாஸ்ட் சேலரி டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அச்சாரும் அந்த பொசிஷனுக்கான பட்ஜெட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சேலரி நெகோஷியேட் பண்ணும்போது இந்த பொசிஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுங்கிறத கேளுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.